ப்ரைஸ் லார்ட். நான் கேஜிஎஃப்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் தாமஸ் பீட்டர். 2 வருஷம் எப்படியும் பிரிஞ்சு வாழ்ந்தேன் நான். இந்த ஊழியத்தின் மூலியம் கடிதம் மூலியமாக தான் நான் தொடர்பு கொண்டேன். டிவி மூலியமாக நான் பார்த்தேன். இப்போது 20 நாள் ஆச்சுங்க நாங்கள் ஒன்று சேர்ந்து. எனக்காக ஜெபிச்ச உள்ளங்களுக்கு உங்களுக்காகவும் நன்றி சொல்கிறீங்க. தேங்க்ஸ். ப்ரைஸ் தி லார்ட். என்னோடய பேர் சாலமன். நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். கடந்த 4 வருஷமாக நான் சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. எங்கள் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருந்தது. அதாவது எங்கள் தம்பி தங்கச்சி வேலை தேடிட்டுருக்காங்க. எங்கள் பாட்டி தாத்தாக்கு உடம்பு சரியில்லை. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. என்னோடய வேலையிலையும் நான் வந்து கடைசியாக வந்து பின்னடைவு ஏற்பட்டுச்சு. கடந்த மே மாதம் நான் வந்து இங்கே ஜபத்துக்கு வந்திருந்தேன். அந்த கட்டத்தில் வந்து என்னோடய வேலை போயிடும்னு நினச்சி நான் வந்து பயந்துட்டு அதுவும் அந்த கேமரா பக்கத்தில் தான் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். அங்கிள்கிட்ட வந்து ஜபம் பண்ணும் போது அங்கிள் எனக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜபம் பண்ணார். தடைகள் மாறவும் வேலையில் உயர்வு கிடைக்கும்னு ஜபம் பண்ணார். அதே மாதம் 31ஆம் தேதி எந்த டிஎல் என்னை வந்து தனியாக மீட்டிங் போட்டு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாரோ அதே டிஎல் வந்து எனக்கு வந்து நாங்கள் உன்னை இன்னொரு ப்ராஜெக்டில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜூன் மாதம் வந்து நான் அங்கிள்கிட்ட திரும்பவும் ப்ரேயர் பண்ண வந்தேன். அங்கிள் வந்து என் தலையில் கையை வச்சு உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு ஜபம் பண்ணார். ஒரு வாரம் கழித்து என்னை எந்த ப்ராஜெக்டில் மூவ் பண்ணாங்களோ அந்த ப்ராஜெக்டில் என்னை லீட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூலை மாதம் நான் வந்து திரும்பவும் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணும்போது அங்கிள் வந்து எனக்கு ஜபம் பண்ணும்போது மகனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு எனக்கு ஜபம் பண்ணார். இறுதியாக ஜூலை மாதம் 15ஆம் தேதி எனக்கு திரும்பவும் நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு இன்க்ரிமெண்ட் கிடச்சிது. எந்த இடத்துல நான் வேலைக்கு போயிருமோன்னு நினச்சனோ அந்த இடத்துல 3 மாதத்தில் எல்லாமே தலைக்கிழமை மாறிடுச்சு. எனக்காக ஜபம் பண்ண எங்கள் எல்லாருக்கும், அழுது ஜபம் பண்ண அங்கிள்காகவும் எல்லாருக்கும் நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அவளுக்கு நீர் கட்டியிருந்தது. ஆனால் கர்த்தர் வந்து பேசினார், உன் மகளோடு கூட நான் இருந்து நான் இந்த காரியத்தை வாய்க்க செய்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் அந்த ஆப்ரேஷன்லேருந்து பரிபூர்ண விடுதலை தந்தார். போன மாதத்தில் வந்து ஜபம் பண்ணி முடிக்கும் பொழுது சொன்னார், டிபி வியாதி இருக்குங்களுக்காகவும் ஜபம் பண்ணுறேன்னு. எனக்கு அதிகமாக மார்சல் இருக்கும். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் மருந்து கொடுப்பாங்க, ஆனால் எனக்கு விடுதலையே கிடைக்காது. இப்பொழுது ஆண்டவர் எனக்கு வந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்கார். கர்த்தருக்கே கூட. என் பேர் லதா. பாடியநல்லூர்லேருந்து வந்திருக்கிறேன். நான் போன மாதத்துக்கு மொதல் மாதம் வந்தேன். எனக்கு ரொம்ப பேக் பெயின் ஜாஸ்தியாக இருந்துச்சு. என்னால் வலியே தாங்க முடியல. ஒரு நாள் நான் இருக்கவே கூடாது, நம்ம செத்துடலாம், இந்த வலியை என்னால் தாங்க முடியலன்னு நான் சொல்லிக்கிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் எங்கள் நாத்தனார் சொன்னி, இங்கே வாங்க, நீ உங்களுக்கு நல்லாயிரும், நீங்கள் வாங்க, கண்டிப்பாக வாங்கன்னுச்சு. போன மாதம் நான் வந்தேன். அப்போ கீழே உக்காந்துருக்குள்ளேயே ஐயா சொன்னாங்க, இந்த 3 நாள் சாபம் கட்டும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்குள்ள. எனக்குள்ளே அந்த வலியை போச்சுன்னே தெரியல. அந்த வலி குறைஞ்சிருச்சு. நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை வீட்டில். அப்புறம் திங்கட்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு வாமா அப்படின்னு கூப்பிட்டாரு. கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனோன்னா டாக்டர்கிட்ட நாங்களே கேட்டோம், எங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். நீங்களே சொல்லக்குள்ள நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கம்மான்னு சொன்னாங்க. அது பார்த்த பிறகு ஃபுல்லாக நார்மலாக இருக்குது. முதல் வாரம் பார்க்கக்குள்ள 4 இடத்துல ஜவ்வு விலகி இருக்குதுன்னாங்க. 2வது வாரம் போய் கேட்கக்குள்ள ஒன்றுமே இல்லாமல் அவனுக்கு நார்மலாக இருக்குமான்னு சொல்லி சொன்னாங்க. ப்ரைஸ் த லார்ட். என்னோடய பேர் ஜாய் வின்சி. நான் வந்து 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னோடய 5th மந்தோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களே செகண்ட் ஒப்பீனியனுக்காக நீங்கள் 100 ஸ்கேன் போகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ரொம்ப பாரமான இருதயத்தோடு நானும் என் கணவரும் ரொம்ப ப்ரேயர் பண்ணோம். வழக்கமாக வந்து இந்த கூட்டத்தை நான் மிஸ் பண்ணுறப்போ நான் அங்கே வந்து யூடியூப்பில் ஐயாவோட மெசேஜை வந்து பார்ப்பேன். பிரதர் வந்து அந்த டைமில் வந்து புது இருதயத்தை ஆண்டவர் தராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 5 நாள் கழித்து திரும்ப செகண்ட் ஒப்பீனியனுக்காக நாங்கள் ஸ்கேன் போகிறப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எனக்கு மட்டுமே ஸ்கேன் பண்ணாங்க. 3 டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க. ரிசல்ட் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் இதுவரைக்கும் எங்களால் எந்த ஹோலும் எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. பிரதருக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் அபிதா. என் கணவர் பேர் டேவிட். நாங்கள் கடந்த 2014 மே மாதம் 16ஆம் தேதி நாங்கள் ரெண்டு பேரும் மனஸ்தாபத்தினால பிரிஞ்சிட்டோம். நாங்கள் 2 வருஷமாக நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கல, ஃபோனில் கூட நாங்கள் பேசலை. எங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சோதனை வந்துக்கிட்டே இருந்தது. அவங்க வீட்டு பிரச்சனையினால் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்தோம். என்னுடைய மகளை கூட வந்து பார்க்கல. ஆனால் எப்போ என்னை விட்டு பிரிந்து போனாரோ அன்னையிலேருந்து இன்னி வரையும் நான் ஸ்டீஃப்
ஸ்டீஃபன் அங்கிள் மீட்டிங்க்கு மாதம் மாதம் வந்து நான் இதுக்காக பிரதீட்சமாக ப்ரேயர் பண்ணுவேன். அங்கிள் சொன்னாங்க, கவலைப்படாத மகளே, உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், நீ எதுக்கும் வெக்கப்பட்டு போக மாட்டே அப்படின்னு சொன்னாங்க. மற்றவங்க முன்னாடி நான் ரொம்ப தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு போனேன். என்னுடைய மகளை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஆண்டவரேன்னு நான் ரொம்ப மனசு உடஞ்சி போனேன். அப்போ மாதம் மாதம் வரும்போது அங்கிள் எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லுவாங்க. கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவர் என்னோடு கூட வந்து பேசி இணைஞ்சி இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறோம். அதுக்காக கடவுளுக்கு கூடானு கூடி நான் நன்றி செலுத்துகிறேன். Praise the Lord. My name is Nandini. Last month was the first time we had come to this meeting. Doctor told that I have a cyst in my neck and they told I have to do major surgery. After I prayed here and went and I did scan and the doctors told the cyst is reducing. நான் உங்கள் அம்பத்தூர்லேருந்து வரேன். என் பேர் பிரேமலதா. மே மாதம் வந்திருந்தேன். வந்திருந்தப்போ எனக்கு முட்டி வலி, முட்டி வலினா ஒரு 6 மாதமாகவே முட்டி வலி இருந்தது. டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொன்னாங்க ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, அதுக்கு 1.5 லட்சம் ரூபா ஆகும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு. நான் இல்லை, என் ஏசப்பா எப்படி என்ன குணப்படுத்துவார், நான் எப்படியாவது என்ன அங்கே கொண்டு சேருங்கன்னு சொல்லிட்டு 4 மாதம் வர முடியாமல் இருந்து கடந்த மே மாதம் வந்தேன். அந்த மே மாதத்துலேயே என் கால் சரியாகி இப்போ நான் நடந்து நல்லாவே நடந்து மேலே வந்திருக்கேன். என் பொண்ணுக்கு எழுதி கொடுத்துட்டு போனேன் விண்ணப்பத்தில், எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சா பி முடிச்சிருக்கா. அடுத்த மாசமே அவளுக்கு ஒரு வேலை கிடைச்சது. இப்போ அவளும் வேலை பார்க்குறா. கர்த்தருடைய பெரிதான பரிசுத்த நாமத்துக்கு சோதரன்.